ஹலோ ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். நான் உங்க லாரா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ. என்னடா ஆளே காணோம், எங்கடா போயிட்டான்னு பாத்தீங்களா? எங்கேயும் போலீங்க, இங்க தான் இருக்கேன். நம்ம ரிலாக்ஸ் ரேடியோல நிறைய ப்ரோக்ராம் உடையும், நிறைய டேலண்டட் ரேடியோ ஜாக்கிஸோடையும் ஒரு மிகப்பெரிய ரேடியோ ரெக்கார்டிங் ஹப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி போயிட்டு இருக்குங்க. ரிலாக்ஸ் ரேடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. கூடி சீக்கிரமா ஒரு பெரிய டீமோட பல நல்ல விஷயங்களை சிறந்த முறையில பண்ண போறோம். இதற்கு முழு காரணம் மக்களாகிய நீங்கள் மட்டுமே என்பதில் மிகவும் பெருமையாக உள்ளது. ஓகேங்க, எத்தனை பேர் காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணு திறக்கிறோமோ இல்லையோ, கை ஆட்டோமேட்டிக்கா போய் போனை எடுத்து வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு, யாரு கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியல் லைஃப்க்கே வருவாங்க. கடவுள் யோசித்து படைத்த எத்தனையோ அற்புதமான விஷயங்களை நம்மளோட கண்கள் வந்து மிகப்பெரிய விஷயமாகும். இன்னைக்கு நீங்க வாழ்ற வீடாகட்டும், நீங்க அனுபவிக்கிற உங்கள் சூழ்நிலையாகட்டும், உங்களுடைய முக பாவனைகளாகட்டும், சந்தோஷங்களாகட்டும், அழுகைகளாகட்டும், நீங்கள் சுத்தி பார்க்கிற எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு படமா கொண்டு சேர்க்கிறது உங்களோட கண்கள் தாங்க. நம்ம அடிக்கடி கடவுள்கிட்ட புலம்புவோம் இல்லையா, ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? அப்படி புலம்புறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த கஷ்டம் எல்லாம் கடவுளா கொடுத்தாரா இல்ல நம்மளா தேர்ந்தெடுத்துட்டோமா? கூட்டி கழிச்சு பார்த்தா விதியோட விளையாட்டு கொஞ்சம் இருந்தாலும் நம்மளோட பங்களிப்பு நம்மளோட கஷ்டத்துக்கு பெரும் பங்களிப்பாவே இருக்குங்க. உண்மையை சொல்ல போனா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற வலிமையும் வெற்றியோட பாதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய கண்கள் ஒரு பெரிய பங்களிப்பாவே இருக்குதுங்க. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இதை நீங்க செஞ்சு பாருங்களேன், அப்புறம் கண்களோட வலிமை எப்படி இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா இவங்களை எடுத்துக்கோமே, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்க ஒரு வேகம் இன்னைக்கு படிப்படியா கம்மியாகி ஒரு சுமாரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முதல் காரணம் வயசாயிடுச்சு என்றாலும் இன்னொரு காரணம் அவங்களோட கண் பார்வை மங்கி இருக்குங்க. பொதுவா பெரியவங்க, அதாவது தாத்தா பாட்டி ஆகட்டும் அப்பா அம்மா ஆகட்டும், குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்களோட உடம்பு பிரச்சனைய வெளியில சொல்லவே மாட்டாங்க. முக்கியமா கண் பார்வை மங்கி போயிடுச்சுன்னு கூட தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பெரியவங்களை ஹை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு கண் கண்ணாடி வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்களே பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னன்னா, அவங்களோட வாய்ஸ்ல ஒரு எனர்ஜி வந்திருக்குங்க. அவங்க முகத்துல ஒரு அளவு கடந்த புன்னகையை பார்க்கலாம். இந்த உணர்வு அவங்களோட அன்றாட தளர்ந்து போன நடைகளை மாத்தி கொஞ்சம் இளமையாக நடக்க தூண்டி விடுங்க. மக்களோட கூட நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க, கண்ணுக்கு மட்டும் அவ்வளவு வலிமை இருக்கு. ஒரு மனிதனின் தெளிவான கண் பார்வை அவன் எந்த ஒரு வேலையும் திறம்பட செய்ய வைக்கும், செய்யவும் தூண்டும். அப்படியாப்பட்ட உலகிலேயே மிகவும் விலை மதிக்கத்தக்க கண்ணை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுளே கண்ணை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பி தள்ளுறோங்க. உலகத்துல சுமார் 3.25 கோடி மக்கள் கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க. அதுல 1.5 கோடி மக்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குங்க. இதனால இந்தியா தான் பார்வையற்றோரின் தாயகமாகவே உள்ளது. ஆனா இந்த 1.5 கோடி கண்ணு தெரியாத இந்திய மக்கள்ல சுமார் 75% பிளைண்ட்னஸ் வந்து எளிதில் தடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. சில பிளேஸ்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத குழந்தைகள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து வெறும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட சிரிப்பு சத்தமும் விளையாட்டு ஓசையிலும் கேட்டு அதுலயே சிரிச்சுக்கிட்டு காலத்தை போக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? நிறைய பேத்துக்கு கண்ணு தெரியாதது ஒரு காரணம் கண்புரை தான். இதை ஐ டாக்டர்ஸ் நினைச்சாங்கன்னா சீக்கிரமா ஒரு விடை கொண்டு வரலாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் வந்து 63%, அதாவது கண்புரை. ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் வந்து 10%, அதாவது ஒளி விலகல் பிழைகள். மற்றும் குளுக்கோமா, இது வந்து 5%. இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எல்லாம் சிகிச்சை கண்டிப்பா அளிக்கப்படலாங்க. இதனால பெரும் கண் பார்வை இழப்பில் இருக்கும் இந்தியாவை மீட்டெடுக்கலாம். இதற்கு ஆகக்கூடிய செலவுகளை அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டே ஏதாவது ஒரு வகையில் முழு முயற்சியாக இறங்கி செயல்படுத்தலாம். தி நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் 1976 ஒரு திட்டம் வகுத்தாங்க. இதுல 2020 கண் பார்வை சரி செய்ய முடியுங்கிற இந்திய மக்கள் தொகையில சுமார் 0.3% ஆக குறைச்சு காமிப்போன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த வேகத்துக்கு வர முடியலாட்டி கூட அவங்களோட வேலையை திறம்பட செய்துட்டு தான் வராங்க. சரி, இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, ஐ டாக்டர்ஸ் வந்து நம்ம நாட்டுல போதுமான அளவுக்கு இல்லைங்க. அதனாலேயே இன்னைக்கு பண்ண வேண்டிய நிறைய கேட்ராக்ட் சர்ஜரிஸ் ஆபரேஷன் வந்து ஒரு போராட்டமாகவே போயிட்டு இருக்கு. தி ரைட் டு சைட் விஷன் 2020 படி 1.36 கோடி மக்கள் தொகையில் இந்தியாவில் சுமார் 12,000 கண் மருத்துவர்கள் உள்ளனர். இதன் விளைவாக ஒவ்வொரு 1,00,000 மக்களுக்கும் ஒரு கண் மருத்துவர் என்ற விகிதம் ஏற்படுகிறது. கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இது இனியும் மோசமாவே இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு 2,50,000 மக்களுக்கு ஒரு கண் மருத்துவர் என்ற நிலைமை உள்ளது. சரிங்க, நம்ம ஒரு படகுல போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு படகோட ஒரு எண்டுல ஓட்ட விழுந்து படகுக்குள்ள தண்ணி ஏறிட்டு இருக்கு. அப்போ நம்ம இனியொரு பக்கம் உட்கார்ந்துட்டு அப்பாடா தண்ணி நம்ம பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்ல அந்த படகுக்குள்ள வர தண்ணியை அப்பவே அடைப்பீங்களா? அது மாதிரி தாங்க. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஏன் நம்ம நாடு இனியும் மேல வர்றதுக்கு படாத பாடு பட்டு இருக்குன்னா, சுமார் 1.5 கோடி மக்கள் கண்ணே தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய எத்தனையோ கனவுகளும் செயல்பாடுகளும் நாட்டோட வளர்ச்சிக்கு சரியா வரவழைக்கிறதுக்கு கண்ணு தெரியற நம்மளோட அலட்சிய போக்கும் ஒரு காரணமா இருக்கு இல்லையா? ஆமாங்க, கண்ணு தெரியாம யாரையாச்சும் ஒருத்தர் ரோட்ல பார்த்தா உடனே நம்ம என்ன பண்றோம், அடடா ச ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். உதவுற மனப்போக்கு
பக்குவம் நமக்கு வந்தாலும் இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம யோசிச்சிருப்போம். நம்மளோட பர்த்டே ஆகட்டும், பார்ட்டிஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறதாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம பதிவு செய்யறோம் இல்லையா. அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட்டம் கூட்டமா போய் கண்தானத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரலாம் இல்லையா. இது ஒரு மிகப்பெரிய மனித கடமையா இருக்கும் இல்லையா. கண்ணை தானமா கொடுக்கறதுனால எங்கேயோ எழுத்துக்களை தடவியே படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவி உலகத்தை பார்க்கிறாள். அவளுடைய உலகம் முன்னால் உருவாக்கப்படுகிறது. நீ அங்கே அவளுக்கு கடவுளாகிறாய். அவளோ கண் உயிர் தெடுத்து நாட்டை செழிப்பாக்குகிறாள். நாடோ உன் மக்களை செழிப்பாக்குகிறது. சோ மக்களே ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஐ செக்அப் கூட்டிட்டு போய் ஒரு கிளாஸ் போட்டு விடுங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய கான்பிடண்ட கொடுக்கும். நடையில மட்டும் இல்லைங்க, பேச்சுல கூட தான் என்னைக்கும் அவங்களா வாய் திறந்து உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. நீங்களே முயற்சி எடுத்து இதை செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி கண்தானத்தை பற்றிய விழிப்புணர்வு எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு வாங்க. கண்தானத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. நமக்கு நம்ம ஊர்ல எத்தனை தியேட்டர்ஸ் இருக்கும்னு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதே இல்லைங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை இப்போது இருக்கிற சமுதாயம் ஒன்றாக கூடி முயற்சி செய்தால் பாரதமே ஒளிரும். சோ மக்களே கண்தானம் பண்ணுவோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க ரிலாக்ஸ் ரேடியோவுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த தொகுப்பை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஆர் ஆர். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.